ஹலோ, நம்ம வாழ்க்கையில யாராச்சும் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம என்ன செய்வோம்? ஒன்று, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அதே மாதிரி அவங்க பின்னாடியே போவோம். வேற என்ன செய்வோம்? அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் வாழணும்னு ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம். ஏசப்பா இப்போ நம்ம கூட சரீரபூர்வமாக இல்லை, ஆனால் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாருன்னு நமக்கு தெரியும். இப்போ ஏசப்பா வாழ்ந்த மாதிரி சில காரியங்களை நான் எழுதி இதோ எனக்குள்ளே வச்சுருக்கிறேன். இவங்க ஒவ்வொருத்தராக வந்து அதை எடுத்து ஏசப்பா எப்படி இருந்தாருன்னு அதன்படி இவங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. பார்க்கலாமா? ம், வாங்க வாங்க. ஏசப்பா எப்பவுமே சந்தோஷமாக இருந்தார். ம், அடுத்த ஆள் வாங்க. ஏசப்பா எப்பவுமே மற்றவங்களோட கண்ணீரை துடைக்கிறவரா இருந்தார். இப்படிதான் எப்பவுமே அடுத்தவங்களோட கண்ணீரை துடைக்கிறவங்களா நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அடுத்தாள் அடுத்தாளு. ஏசப்பா எப்பவுமே ரொம்ப அன்பானவரா இருந்தார். இயேசுவின் அடிச்சு கொண்ட பின்பற்ற இவங்க எப்படி ஆடாடுறாங்களா பாருங்களேன், எவ்வளோ அன்பா இருக்கிறாங்க. அடுத்தாள் 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 வாங்க. ஏசப்பா எப்பவுமே மற்றவங்களை நேசிக்கிறவரா இருந்தார். இயேசுவின் அடிச்சு கொண்ட பின்பற்ற இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ம், பார்த்தீங்களா, ஏசப்பாவுடைய அடிச்சூட்டில் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க இப்படி தான் தான் வாழ்க்கையில் நடந்துப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி நடந்துக்க போகிறீங்க?